படை போதுமா? இன்னும் கூலி வேணுமா? இந்த படை போதுமா? இன்னும் கூலி வேணுமா? 5 ரூபாய் கொடுப்பீங்களா? தருவே. புல் போதையில் இருந்த இந்த சிவப்பு சட்டைக்காரர் அடிக்கிற வயலுக்கு மூளை குழம்பி இபிஎஸ்க்கு பதிலா ஓபிஎஸ்னு கத்தி காதை சேர்த்து பளேர்னு அரை வாங்கிய தருணம் தான் இது. பேரணி துவங்கும் முன்பே தொண்டை வரை குடித்துவிட்டு வந்த தீவிர தொண்டர் ஒருவர் அங்கும் இங்கும் தள்ளாடி தெரிந்தார். வெயிலின் தாக்கம் ஓவராகவே பாட்டில் தண்ணீரை வாங்கி மேலே ஊற்றி உஷ்ணத்தை தணித்துக் கொண்ட அந்த தொண்டர் அடுத்தவர்கள் கையில் இருந்த கொடிகளை எல்லாம் பிடுங்கி எடப்பாடி வாழ்க வாழ்கன கோஷம் எழுப்பி விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். ரொம்ப தீவிரமான எடப்பாடியின் விசிறியாக இருப்பாரோ என நினைத்தால் சிறிது நேரத்திலேயே கூட்டத்தில் கருப்பு ஆடாக மாறி இபிஎஸ் வாழ்க என்பதற்கு பதிலாக ஓபிஎஸ் வாழ்க என கோஷம் போட்டார். இதனை கேட்டு சுற்றியிருந்தவர்கள் சிவப்பு சட்டைக்காரரின் கன்னத்தை சேர்த்து பளேர்னு அறையை போட்டு கண்டித்ததோடு இதையெல்லாம் போட்டு விடாதீர்கள் என ரெக்வஸ்டாக கேட்டுக்கொண்டனர். வெயில் பொறுக்க முடியாமல் சிலர் பதாகைகளையே விசிறி போல் பயன்படுத்த இன்னும் சிலர் கர்ச்சிப்பை வைத்து வீசிக்கொண்டே இருந்தனர். பேரணிக்கு வந்திருந்த ஆண்கள் திறந்த வழி கழிப்பிடத்தையே பயன்படுத்தியதால் சின்னமலை சாலையே சிறுநீர் மயமானது. தொண்டர்கள்தான் இப்படி வெயிலில் கிடக்கிறார்கள் என்றால் மேடையில் நின்றவர்களும் இப்போ இந்த போராட்டம் தேவைதானா என்ற மனநிலைமையிலேயே இருந்தனர். முன்னாள் அமைச்சர் பொன்னையனோ வழுக்கை தலையில் வெயில் தாங்க முடியாமல் டிஷ்யூ பேப்பரை கொண்டு மூடி வைத்திருந்தார். ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி வந்ததும் பேரணி துவங்கிய நிலையில் கோஷம் போடுவதில் போட்டி ஏற்பட்டு முண்டியடித்தனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற அதிமுகவினரை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்த இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இவ்வளவு ரணகலத்திலும் ஒரு கிளுகிழப்பு என்பது போல பேரணிக்காக வந்திருந்த இரண்டு இளைஞர்கள் அந்த நேரத்திலும் ரீல்ஸ் வீடியோ போட்டுக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்த காவல்துறையினர் இளைஞர்களுக்கு அறிவுரை கூற பதிலுக்கு அந்த இளைஞர்களோ டிக்டாக் செய்ய விட மாட்டாங்கன்னு செய்தியாளரிடமே தெரிவித்து சென்றனர். மூதாட்டிகள், சிறுமிகள், கை குழந்தையுடன் வந்திருந்த பெண்கள் என பாதி பேர் பேரணி துவங்கி சிறிது நேரத்திலேயே வெயில் தாங்க முடியாமல் சிட்டாய் பறந்தனர். கள்ளச்சாராய மரணங்கள், போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சின்னமலையில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி அதிமுகவினர் பேரணி சென்றதோடு ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். கூட்டத்திற்கு வந்து ஓவர் ஆக்டிங் போட்டவர்களை விட எதற்காக வந்தோம் என்றே தெரியாமல் கொடுத்த காசுக்காக கூவ வந்திருந்தவர்களே அதிகம் பேர் இருந்தனர். பேரணி முடிந்து கலைப்பில் அமர்ந்திருந்த பெண்களிடம் செய்தியாளர் போட்டு வாங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு உண்மையை உளறி கொட்டினர். டவுன் பசார் போன்ற ஏரியாக்களில் சாலையோரம் வசிக்கும் மக்களை தலைக்கு 200 ரூபாய் என கொடுத்து கூட்டி வந்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதே
மாதிரி திருவிக்கநகரிலிருந்து வந்த வயதான மூதாட்டியும் எதற்காக வந்திருக்கிறோம் என தெரியாமல் அருகில் இருந்தவரிடம் கேட்டு கேட்டு சொன்னதோடு பச்சை தண்ணி கூட வாங்கி தரல என வேதனை தெரிவித்தார். இல்ல சார், சொல்றது நல்லதுல்ல, நீ சொல்லு கூட எனக்கு தெரியல, நீ சொல்லு தீம்புதாவை கண்டித்து வாட்ஸ் ஆப் பண்ணலாம். அது இந்த படை போதுமா? போதையிலிருந்த இந்த சிவப்பு சட்டைக்காரர் அடிக்கிற வயலுக்கு மூளை குழம்பி இபிஎஸ் பதிலா ஓபிஎஸ் கத்தி காதை சேர்த்து பளேர்னு அரை வாங்கிய தருணம் தான் இது.